இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, இதுக்கப்புறம் மூச்சை கவனின்னு சொல்லும் போது எது கவனிக்கிறோன்னு தெரிஞ்சு கவனிக்கணும். நீங்க இந்த இறை பாதையில இன்னொருத்தங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது 100 கோடி ரூபா உங்களுக்கு ஒருத்தர் பணம் கொடுக்கணும்னு வச்சுங்க, என்ன வேணும்? 100 கோடி ரூபா பணம் வேணும் முதல்ல, ரெண்டாவது கொடுக்கணுன்ற மனசு வேணும், அவ்வளவுதானே. எப்படி நடக்குதுன்னே தெரியாது உங்களுக்கு, என்ன வேணுமோ டைம் டைமுக்கு வரும், டான்னு கிடைக்கும். ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு அருள் கொடுத்துட்டு இருக்கிறார், நீங்க கவனிக்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்காக நீங்க வேண்டதை விட்டுட்டு என்னைக்கு வணக்கம். என் பேர் மாரி ராஜகுமாரன், எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. ஏன் வந்து இன்னைக்கு நான் வந்து முன்னாடி வந்து பேசணும் அப்படின்னு நினச்சா, எல்லாருமே ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி ஒரு இதை நான் வந்து முன்னாடி பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, எனக்கும் மகாவிஷ்ணுக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அவர், ஆனால் அவங்க ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு வந்து மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அவ்வளோதான். நான் எப்போயாவது அவரை பார்த்துப்பேன், அவர் எப்பயுமே அவரோடையே தான் இருப்பார். முதல் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நானாகவே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நான் கட்டி போட ட்ரை பண்ணேன், அப்படியே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன். ஒன்றே ஒன்று தான், ப்ரோ நீங்கள் வேற லெவல் ப்ரோ. எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் சொல்லிடுறேன், உண்மையிலே நீங்கள் வேற லெவல். நான் வந்து டெய்லி வந்து ஸ்பிரிச்சுவலாக போய் அப்படிலாம் ஆள் கிடையாது, பயிற்சி இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இன்ன வரைக்கும் நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்ருக்கேன், எவ்வளோ அவர் என்னை திட்டியும் கூட அதில் வந்து எனக்கு ஒரு அது இன்னும் விடணும்னு கூட தோணலை. ஆனால் இன்றைக்கி உட்காந்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு 1/2 hour நானே எங்கேயோ பைபாஸ் ஆகிட்டேன், ட்ராவல் பண்ணிட்டேன், வேற எங்கேயோ போயிட்டேன். அதை எக்ஸ்பிளைன் பண்றது கூட வார்த்தைகள் வரல, அப்படி ஒரு ஃபீல் அது, ஒரு ஒரு அருமையான ஒரு ஃபீல் அது. உங்க எல்லாருக்குமே அவர் அதை கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு டிராவல்ல ஃப்ளை பண்ணி போயிட்டே இருந்தேன். உங்களை ஒரு ஹக் பண்ணிக்கணுமா பிரதர்? எதுக்கு இவர் இப்படி கண்ணை மூடி மூச்சை கவனி மூச்சை கவனி ஏன் சொல்றாரு, யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? இதுக்கு பின்னாடி ஒரு ஞானம் இருக்கு, எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கு, நம்ம தான் கவனிக்கிறது இல்லை. எனக்கு குரு யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிரிப்பா வரும். எல்லாமே குருவா இருந்திருக்கு, பறக்கிற காக்கா குருவா இருந்திருக்கு, ஓடுற முயல் குருவா இருந்திருக்கு, ஓடுற தண்ணி குருவா இருந்திருக்கு. தண்ணி கிட்ட இருந்து உன்னை கத்துக்கிட்டேன், கரண்ட் கிட்ட இருந்து உன்னை கத்துக்கிட்டேன், இத்தனையும் எனக்கு குருவா. அதான் உற்று நோக்கினால் உலகம் எங்கும் ஆசான்கள் தான். அப்போ இந்த வகையில பார்க்கும்போது ஏன் மூச்சை கவனிக்க சொல்றாங்க? இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கப்புறம் மூச்சை கவனின்னு சொல்லும் போது எது கவனிக்கிறோம்னு தெரிஞ்சு கவனிக்கணும். நீங்க எது கவனிக்கணும்? மூச்சும் மனதும். மூச்சை கவனிக்கும் போது மனசு கண்ட்ரோலுக்கு வரும். இப்ப நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, உங்க மைண்ட் எதையோ வேகமா ஓடிட்டு வேற எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நான் பேசுறது உங்க மைண்ட்ல ஏறுமா? வாய்ப்பே கிடையாது. இதுவே நீங்க மூச்சை கவனிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, வார்த்தையை கவனிக்கணும், முதல்ல எங்கேயோ ஓடிட்டு இருக்கிற மைண்ட் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். கண்ட்ரோலுக்கு வரும்போது நான் பேசுற விஷயம் ஈஸியா உங்களுக்கு கிராஸ்ப் ஆகும். இதனாலதான் மூச்சை கவனிக்க சொல்றது. இப்ப புரியுதா உங்களுக்கு? இதுக்கு பின்னாடி ஒன்றும் பெரிய சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் செயல்படல, பட் இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலயும் கண்ணை மூடுன்றாங்க, மூச்சை கவனின்றாங்க, மூச்சை கவனின்றாங்க, எதுக்காகனா இது உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணிக்கணும். எப்பெல்லாம் பதட்டம் படபடப்பா இருக்குதோ, எப்பெல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களோ, எப்பெல்லாம் ரொம்ப கவலையோட இருக்கீங்களோ, எப்பெல்லாம் சுச்சுவேஷன் உங்களை மீறி செயல்படுதோ, டக்குன்னு கண்ணை மூடி மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிருங்க. போயிட்டு இருக்கக்கூடிய வேகமா ஓடுற மனம் முதல்ல ஸ்லோ ஆகும், ஸ்லோ ஆனாதான் முதல்ல நிம்மதின்றதே கிடைக்கும். நிம்மதி கிடைச்சாதான் முடிவு சரியா எடுக்க முடியும். நிம்மதி கிடைக்கவில்லை என்றால் உங்களால் மிக சரியான முடிவை எடுக்க முடியாது. நீங்க முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது, முதல்ல அடைய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மைண்டோட ஸ்பீடை கம்மி பண்ணணும். எல்லா பயிற்சியும் இதுக்கு தான் கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? மைண்டோட வேகத்தை கம்மி பண்றதுக்கு. மைண்டோட வேகம் எப்போ கம்மி ஆகுதோ, நீங்க எதையும் தேடி போகவே வேணாம், எல்லாம் உங்களை தேடி வரும். அவ்வளவுதான் ரகசியம். அட்டாச்சு டு நத்திங், கனெக்டட் டு எவ்ரிதிங், நீடிங் நத்திங் அட்ராக்ட்ஸ் எவ்ரிதிங். எதுவும் வேணாம்னு உட்காருங்க, எல்லாம் உங்களை தேடி வரும். வேணும் வேணும்னு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அடைவீங்க, உயிரை கொடுத்து அடைஞ்சுவீங்க. ஆனா அந்த அடையிற வரைக்கும் நீங்க உழைத்த அந்த உழைப்பு, கடுப்பு, டென்ஷன் இதெல்லாம் உயிராட்டெல்லாம் போட்டு செதைச்சிருக்கும். முதல்ல உங்க மனம் என்ன சொல்லுவோம் அதை கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க. அதாவது லிசன் பண்றது வேற, அதை அப்ளை பண்றது வேற. உங்க மனசு ஒன்று சொல்லுதுன்னா நல்லா கவனிங்க, டக்குன்னு வந்து ஒரு தாட் ஒன்று கிளப்புதுன்னா அதை இம்மிடியட்டா மெட்டீரியலைஸ் பண்ணாதீங்க. ஒரு 1 minute அது டைம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். டக்குன்னு வந்து உங்களுக்கு குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஒரு ஆசை வருதுன்னு வச்சுப்போம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன்.
ஒரு தாட் வந்துருச்சுங்க, குலாப் ஜாமுன் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு. இந்த ஆசைய இப்ப நீங்க மெட்டீரியலைஸ் பண்ணணும்னு தோணும். குலாப் ஜாமுன் சாப்பிடணும்னு நினைச்ச உடனே வீட்டில் குலாப் ஜாமுன் மாவு இருக்கான்னு பார்ப்பீங்க, இல்லைன்னு வச்சுப்போம். அடுத்து என்ன பண்ணி வண்டி எடுக்கிறீங்க, பெட்ரோல் செலவா, வண்டி எடுத்துட்டு கடை வரைக்கும் போவீங்க, உங்களோட உடல் அதுக்காக செயல்படுதா? கடைக்கு போனோடனே பேச்சுவார்த்தை நடத்துறீங்க கடைக்காரர் கூட, உயிராற்றல் வேஸ்ட் ஆகுதா, குலாப் ஜாமுனை கொடுன்னு சொல்லி வாங்குறீங்க. வாங்கி வச்சதுக்கு அப்புறம் அதோட என்ன பரவாயில்ல, தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுறாரு, டைம் வேஸ்டா? இப்ப மறுபடியும் அங்கிருந்து உங்க வீட்டுக்கு வர்ற வழியில ஒரு நாய் ஒண்ணு குறுக்க போகுது, குப்பர் அடிச்சு விழுகுறீங்க வண்டியில இருந்து, கால் அடிபடுதா? மறுபடியும் சரி சின்ன அடிதான், ஊமகாய் என்னன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறீங்க. இப்ப குலாப் ஜாமுன்ல குலாப் ஜாமுன் செய்யறீங்க, சாப்பிடுறீங்க, இப்ப டேஸ்ட் திருப்தி ஆகுது. இதுல என்ன ஹெல்த் இருக்கு என்ன இருக்குன்றது கூட நான் போக விரும்பல, அதெல்லாம் ரெண்டாவது, அவ்வளவு தூரமே போகாதீங்க. இந்த குலாப் ஜாமுன் சாப்பிடணுன்ற ஒரே ஆசைக்காக உங்களோட உடல், உங்க டைம், உங்க உழைப்பு வீணா போச்சா போகலையா? போச்சா போலியாங்க? இப்ப அடுத்த டைம் குலாப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசை வந்தா கண்ணை மூடுங்க, எதுக்கு சாப்பிடணும்னு கேளுங்க. இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவோம், நல்லா இருக்கும்னு யாரு சொன்னான்னு கேளுங்க. இல்ல இவ்வளவு நாள் அப்படித்தானே சாப்பிட்டு இருந்தேன், இப்ப நான் தெளிவு அடைஞ்சிட்டு இப்ப எனக்கு பதில் கொடுன்னு கேட்கணும், எனக்கு குலாப் ஜாமுனே வேணாம் விட்டுருன்றோம். உடல் உழைப்பு இப்ப மிச்சம், உங்களுக்கான உயிராற்றல் மிச்சம், உங்க டைமும் மிச்சம். அதுக்காக குலாப் ஜாமுனே சாப்பிட வேணாம் நான் சொல்ல, தேவைப்பட்டா சாப்பிடுங்க. சும்மா தேவையில்லாத உங்க மைண்ட் கிளப்பக்கூடியதை மொத்தத்தையும் மெட்டீரியலைஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா குடும்பம் உருப்பிடுமா? இதுதான் மைண்ட நீங்க கையாள்றது. இந்த மனம் என்பவன் யாருன்னா, உங்களுக்காக படைக்கப்பட்டவன், உங்க வேலை செய்யறதுக்காக, உங்கள் வேலையை செய்வதற்காக படைக்கப்பட்டவன் தான் இந்த மனம் என்பவன். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வீட்டுக்காரன், ஆக்சுவலா உண்மையான வீட்டுக்காரன் நீங்க தான், இப்ப அவன் வீட்டுக்காரனா மாறிட்டான், அவன் வேலைக்காரன் தான் நியாயப்படி. இப்ப அந்த வேலைக்காரன் என்ன பண்றான், உங்க உயிரை எடுத்து, உங்க எனர்ஜி எடுத்து, உங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் எடுத்து இப்ப கட்டளை போட்டுட்டு இருக்கான், போ இதை பண்ணு, போ அதை பண்ணு, இதை ஃபாலோ பண்ணு, அதை ஃபாலோ பண்ண அவனு சொல்லிட்டு இருக்கா, நீங்களும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. புரியுதா புரியலையா உங்களுக்கு? இப்ப நான் சோறு போடுறேன் அவனுக்கு, என் வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கேன், நான் சம்பளம் கொடுக்குறேன், என் வேலைக்காரன் நான் சொல்றத கேட்கணுமா, அவன் சொல்றத நான் கேட்கணுமா? இந்த மனம் என்பவன் உங்களது வேலைக்காரன், ஆனால் இப்போது அவன் உங்கள் எஜமானனாக மாறிவிட்டான். எப்போது இந்த வேலைக்காரனை வேலைக்காரனாக மறுபடியும் நீங்க மாத்திடுறீங்களோ, முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேர் தான் புத்தான்றாங்க, இந்த நிலைக்கு பேர் தான் புத்தா. புத்தா என்பது பேர் கிடையாதுங்க, புத்தா என்பது ஒரு நிலை. எவன் ஒருவன் தனது புத்திக்கு தாதாவாக மாறிவிடுகிறானோ அத்தனை பேரும் புத்தா தான். மைண்ட் போடுற எல்லா கட்டையிலையும் கேட்டுட்டு இருக்க மாட்டான், அது பேசிக்கிட்டே தான் இருக்கும், கவனிச்சுக்கிட்டே இருப்பான், அதை மெட்டீரியலைஸ் பண்ணவே மாட்டான், ரியாக்ட் பண்ண மாட்டான், ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். எப்ப நீங்க உங்க மைண்ட் சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப உங்ககிட்ட வந்து சொத்து பத்து இல்ல, ஆப்போசிட்ல இருக்க உங்க சொந்தக்காரன் ஒருத்த சொத்து பத்தோட செட்டில் ஆயிட்டான்னு வச்சுப்போம், இப்படி என் காலுக்கிலே இருந்தவன் இப்படி வளர்ந்துட்டான், இப்படி வளர்ந்துட்டான் தாட் எழுறது சகஜம்தான், அதை கண்டுக்காம விட்டீங்கன்னா அது போயிடும், கிராஸ் பண்ணி ஏத்துக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிராஸ் பண்ணி போயிடும். நன்றாக கவனிக்கணும், அந்த மனம் எழுப்பக்கூடிய செயல்களுக்கு, அந்த சிந்தனைகளுக்கு நீங்க ஆட்பட்டு உட்பட்டு, இது உண்மைன்னு நினைச்சு, இது பண்ணக்கூடாது வைக்க கூடாதுன்னு நீங்க அதுக்கு சொல்லாம, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ, அப்போ உயிராட்டில் எடுத்துரும். ஒவ்வொரு மனிதனும் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு போறதுக்கு உண்டான காரணம் என்னவென்றால், மனம் போட்டு அழுத்து, செத்துரு செத்துரு செத்துரு, உனக்கு பொண்டாடி சரியில்லை, புள்ள சரியில்லை, உன் வீட்டில் இருக்கிற யவனும் சரியில்லை, உனக்கு வேலை இல்லை, நல்ல வீடு இல்லை, நல்ல வாசல் இல்லை, எதுவுமே இல்லை, இப்படியே நீ போயிருவேன், கடைசி வரைக்கும் உன்னால மேலே வரவே முடியாது, இத்தனை பேர் சீரழிஞ்சுட்டு இருக்காங்க, நீ மட்டும் எப்படி நல்லா இருப்பா, அதெல்லாம் ஏழு நாள் ஆசீர்வதிக்கப்பட்டவனால தான் நல்லா இருக்க முடியும், நீ ஒரு வீணா போனவன், செத்துரு செத்துருன்னு அது பேசும்போது அதுக்கு திருப்பி எதிர்த்து பேசணும். மனம் தான் உங்களை அப்படி சொல்லுது, அதே மனதிற்கு நீங்க திருப்பி எதிர்த்து சங்கல்ப சக்தியால பேசணும். பேசலனா எந்த பாயிண்ட் வீக்கான பாயிண்ட் உங்களை போட்டோம், இப்போதான் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாருமே காரணம். அது போட்டு மனம் அழுத்தம் கொடுக்கும் போது தைரியமா நிக்கணும், எதிர்த்து நிக்கணும். என்ன உனக்கு பிரச்சனை இப்போ, என் கடன் பிரச்சனையோட இருக்கிறவன்லாம் இப்ப உயிரோட வாழலையா அப்படின்னு கேள்வி கேட்கணும். எவ்வளவு கடன் பிரச்சனை இன்னைக்கு உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன், மொத்த கடன் ஜீரோக்கு வரும், எழுதி தரேன், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நீ ஒன்னு மட்டும் பண்ணுங்க, கருணையின் அடிப்படையில செயல்படுங்க, அன்னதானம் பண்ணுங்க, போதும். Thank you.
தேசம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினையை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்து வந்திருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.